வெல்கம் பேக் அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம கார்த்திகை தீபம் சீரியல்லேருந்து கிடச்சிருக்க ஒரு குட்டி அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கார்த்திகை தீபம் சீரியலில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அப்பப்போ வந்துட்டு அந்த சீனெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு புது கேரக்டர் வந்துருச்சு அப்படின்னா அது கொஞ்ச நாள் கொண்டு போவாங்க, அதுக்கப்புறம் வந்து முடிச்சு வச்சுருவாங்க. அந்த மாதிரி தான் இப்போது நம்ம சீரியலுக்குள்ளே வந்த ரியா அண்ட் ரம்யா இந்த ரெண்டு கேரக்டருமே சீரியலுக்கும் சரி பார்த்து பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே அந்த ரெண்டு கேரக்டர் வந்துட்டு யாருக்குமே பிடிக்கல. அதனால் இந்த ரெண்டு கேரக்டரோட சீனையுமே எப்போ வந்து முடிப்பீங்க, இந்த சீரியலை விட்டு எப்போ அவங்கள வந்து விலகுவாங்க, எப்போ இவங்களோட சாப்டரை க்ளோஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் கமெண்ட்ஸ் மூலமாக வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ தான் வந்து அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க டைரக்டர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரியா வந்துட்டு ஷூட் பண்ணி கொலை பண்ணுற மாதிரி, அதாவது தீபாவை கொள்ள போய் ரியா மேலே அந்த குண்டு பட்டு அவங்க இறந்து போகிற மாதிரி வந்து காட்டியிருக்காங்க. இன்னொரு பக்கம் மலையிலேருந்து தீபாவை தள்ளிவிட ட்ரை பண்ணுறாங்க நம்ம ரம்யா, அப்போது கால் ஸ்லிப் ஆகி மலையிலேருந்து கீழே விழ போகிற மாதிரி தீபா காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க, கையெல்லாம் பிடிச்சி. ஆனால் உன்னால் வந்து நான் உயிர் வாழணுமா, நீ போடுற உயிர் பிச்சையில் அப்படின்னு சொல்லி கையை உதறி விட்டு அப்படியே விழுந்துறாங்க மலையிலேருந்து. ஸோ அப்போ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட சாப்டரும் இதோட வந்து முடிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம தீபாவை அந்த மலையிலேருந்து ஐஸ்வர்யா தள்ளி விட்டுறாங்க. ஸோ என்னடா இது, அப்போது மூணு பேரோட கேரக்டரும் முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது? ஸோ மலையிலேருந்து விழுந்ததுனால நம்ம தீபாவுக்கு எதுவும் மண்டையில் அடிபட்டு, ஸோ அவங்கள யாராவது காப்பாற்றி கொண்டு போய் வில்லேஜ்லேயோ இந்த மாதிரி இடத்துலையோ வச்சு அவங்கள வந்து இதுக்கப்புறம் அந்த மாதிரி சீன் கொண்டு போகும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் எப்படி ஸ்டோரியை கொண்டு போனால் நல்லாயிருக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.